ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் பிரதமர் வெளியிட்டுள்ள தகவல். கொழும்பின் பிரதான பகுதியில் போராட்டக்காரர்கள் வழங்கப்பட்டது காலக்கெடு. களத்தில் போலீசார் குவிப்பு. இலங்கை பாகிஸ்தான் துடுப்பாட்ட போட்டியில் சர்ச்சை. நலின் பண்டார. சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ள வாழைப்பழம். யாழில் இரண்டு இளைஞர்கள் அதிரடி கைது. மதுப்பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல், இனி இங்கேயும் வாங்கலாம். இலங்கையில் அறிமுகமாகும் புதிய விசா நடைமுறை வெளியாகிய அறிவித்தல். உந்துருணியில் வந்த இருவரால் வாழ்விட்டு, ஒருவர் படுகாயம். யாழில் சம்பவம். யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்கள். 60 பவுன் நகைகளும் மீட்பு. சட்ட சிக்கலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மூவர் விடுதலை. சபையில் நன்றி தெரிவித்த செல்வம். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞர் ஒருவர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரியாலை தபால்கட்டை சந்தையில் நேற்று மதிய வேளையில் உந்துருளியில் வந்த இருவர் அந்த வழியே வந்த நபரை குடைக்குள் மறைத்து வைத்திருந்த வாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் வெளிநாட்டவர்களுக்கு நீண்ட கால விசா வழங்கும் வேலை திட்டம் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தொடர்பான நிகழ்வு முதலீட்டு ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் திலம் ஆமுனுகம தலைமையில் நடைபெற்றது. சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடுகளை கொள்வனவு செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு நீண்ட கால விசா வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வீடுகளை வாங்குகின்றவர்கள் இன்று முதல் $200,000 முதலீடு செய்தால் 10 ஆண்டுகள் வரை விசா பெற முடியும் என இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையில் நடைபெற்று முடிந்த டெஸ்ட் தொடரின் போது பாகிஸ்தான் அணிக்கு சாதகமான களம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த சர்ச்சை தொடர்பாக அவர் சர்வதேச துடுப்பாட்ட பேரவையை நாட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பான சர்ச்சையை நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த சர்ச்சை தொடர்பில் இலங்கை துடுப்பாட்ட நிறுவன தலைவர் சம்மி சில்வா காவல்துறையில் முறைப்பாடு வழங்கியதாகவும் தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நளின் பண்டாரவிடம் கருவா தோட்ட காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் 300 சதோச கடைகளுக்கு மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை வழங்க கலால் திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கலால் அறிவிப்பு பிரிவு 902க்கு உட்பட்ட அனைத்து சதோச கடைகளுக்கும் உடனடியாக மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதேவேளை மதுபான அனுமதி பத்திரம் கோரி விண்ணப்பித்த சில சதோச நிறுவனங்கள் உரிய தகுதிகளை பூர்த்தி செய்திருந்தாலும் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாகவும் இந்த உரிமங்கள் வழங்குவதில் சிக்கல்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்த சில சதோச கடைகளுக்கு இந்த அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திணைக்கள உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உரிய அனுமதி பத்திரங்களை அங்கீகரித்ததன் பின்னர் சதோச நிறுவனங்களின் மதுபான விற்பனை நிலையங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற வாழைப்பழங்களின் முதலாவது சரக்குகளை எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் சர்வதேச சந்தைக்கு இலங்கை ஏற்றுமதி செய்யும் என விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். புலி வாழைப்பழங்களின் முதல் சரக்கு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி துபாய் சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 12,500 கிலோகிராம் புலி வாழைப்பழத்தை துபாய் சந்தைக்கு விடுவிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்தார். விவசாயத்துறை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்தார். இலங்கையில் நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடியை தணிக்கும் வகையில் அந்நிய செலாவணி ஈட்டும் நோக்கில் ராஜாங்கனை புளிப்பு வாழை திட்டம் 200 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டுள்ளது. இதேவேளை துபாய்க்கு வாராந்தம் புலி வாழைப்பழங்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விவசாயத்துறை நவீனமயமாக்கல் திட்டத்தின் பணிப்பாளர் கலாநிதி ரொஹான் விஜயகோன் தெரிவித்துள்ளார். கொழும்பு பௌத்தாலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள ஐநா இலங்கைக்கான காரியாலயத்துக்கு முன்பாக அமைதியான சத்தியாகிரகம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் வசந்த முதலிகே மற்றும் ஸ்ரீதம்மதேரர் ஆகியோரை உடனடியாக வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட குறித்த சத்தியாகிரக போராட்டத்தை மாலை 5 மணி வரை முன்னெடுக்க போராட்டக்காரர்கள் திட்டமிட்டுள்ளனர்.
இதில் காலி முகத்திடல் ஆர்ப்பாட்ட களத்தின் முன்னணி செயற்பாட்டாளர்கள், அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிய உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் ஒன்றிணைந்து கலந்து கொண்டனர். எனினும் அந்த பகுதிக்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களுக்கு ஒரு மணித்தியாலம் மாத்திரமே கால அவகாசம் கொடுத்துள்ளதுடன் அதற்குள் சத்தியாகிரக போராட்டத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து செல்லுமாறு வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை அந்த பகுதியில் போலீசார், ராணுவத்தினர் மற்றும் கழக தடுப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அண்மையில் பொது மன்னிப்பு வழங்கி விடுவிக்கப்பட்டு 8 பேரில் சட்ட சிக்கலால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 4 பேரில் 3 நேற்று விடுதலை செய்யப்பட்டமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஜனாதிபதிக்கும் நீதி அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பல சட்டமூலங்கள் மீதான விவாதத்தின் போது உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பயங்கரவாத தடுச்சட்டத்தின் கீழ் பல ஆண்டுகளாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 8 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த மாதம் பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருந்தார். பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட 8 சட்ட சிக்கல் காரணிகளால் சிறையில் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டவர்கள். இவ்வாறு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 4 நேற்று விடுதலை செய்யப்பட்டமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நன்றி தெரிவித்துள்ளார். மிகுதியாக உள்ள ஒருவரையும் விரைவில் விடுதலை செய்யுமாறும் ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை சரி செய்யவும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு ஆலோசனைக் குழு கூட்டத்தில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அத்துடன் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக திரைசேரியின் அனுமதியை பெற்றதன் பின்னர் 2 இந்த கொடுப்பனவுகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். இதேவேளை பொருளாதார நெருக்கடியின் காரணமாக திரைசேரி பணம் விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஓய்வூதிய பணிக்கொடைக்காக ஏராளமானவர்கள் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளதாக ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்றம் தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 2022 ஜனவரி மாதம் வரை அனைத்து கொடுப்பனவுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஜனவரி மாதம் எஞ்சிய காலப்பகுதி வரை கொடுப்பனவுகளுக்கு தேவையான பணத்தை விடுவிக்க திரைசேரி ஒப்புக் கொண்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி நிறுவனங்களில் நீண்டகாலமாக சேவையாற்றுகின்ற ஊழியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான மேலதிக நடவடிக்கைகளை சிபாரிசு செய்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஜக அமைச்சர் ஜானக வக்கும்பர அமைச்சர்கள் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் தெரிவித்தார் என நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 3 மேலாக வீடுகளை உடைத்து திருட்டுகளில் ஈடுபட்டு வந்தனர் என்ற குற்றச்சாட்டின் கீழ் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு உடந்தையாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் மேலும் 2 யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து 60 தங்கப்பவுன் நகைகள் மற்றும் 1 தொகை பணமும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் காரை நகர், புங்குடுதீவு, ஊர்காவத்துறை, வேலனை உள்ளிட்ட பிரதேசங்களில் பகல் நேரங்களில் வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் சென்ற வேலைகளில் வீடுகளை உடைத்து நகைகள் உள்ளிட்ட பெருமதியான பொருட்கள் திருடப்பட்டமை தொடர்பில் ஊர்காவத்துறை காவல்துறையில் முறைப்பாடுகள் வழங்கப்பட்டிருந்தன. யாழ்ப்பாணம் காவல்துறை பிராந்திய மூத்த காவல்துறை அதிகாரிகளின் கீழ் இயங்குகின்ற மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறை பிரிவினர் ஊர்காவல்துறை காவல் நிலையத்திற்குள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்படி யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியைச் சேர்ந்த 20 மற்றும் 22 வயதுடைய 2 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து திருட்டு நகைகளை கொள்வனவு செய்த மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 60 பவுன் நகைகளும் 1 தொகை பணமும் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையின் போது வேலெண்ணெய் அராளி வீதியில் உள்ள வீடொன்றில் 20 பவுன் தங்க நகைகளும், வங்களாவடி பகுதியில் உள்ள வீடொன்றில் 7.5 பவுன் நகைகளும், சொருவில் பகுதியில் உள்ள வீடொன்றில் 13 பவுன் நகைகளும், பொங்குடுதீவு பகுதியில் உள்ள வீடொன்றில் 3 பவுன் நகைகளும் திருடப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் முழங்காவில் மற்றும் காரை நகர் பகுதியில் உள்ள 2 வீடுகளில் 11 பவுன் நகைகளும் திருடியுள்ளமை சந்தேக நபர்கள் ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் வழங்கியுள்ளனர்.
சந்தேக நபர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் எனவும் நீண்ட காலமாக திருட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்களுக்கு நீதிமன்றங்களினால் 16 பிடியாணை உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறை பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமை காவல்துறை பரிசோதகர் நிகால் பிரான்சிஸ் தலைமையிலான அணியினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனா்.